everyone, welcome back to my channel. Na Monica Baskar na book reel da videos panniter ka. So innikku nama indha video la enna paaka porom na oru book review video da paaka porom. Actually video potte romba naal aachu, but good thing I'm back. So nama video ku la porathukku munadi nariya per ketirundinga Chennai book fair poningle anga neenga enna books vaangninga nu sollite na andha video la sonna mari da na last time mari nariya books vaangla because enoda birthday appo da enak nariya books vandu gift ah kadachudhu. So idhukku mela vaangnaanga na inga inga veetla kondruvaanga. So adula na vandu rendu book da vaangna. So அது என்னென்ன புக்ன்றதை பார்க்கலாம். அசுரா பை ஆன நீலகண்டன். இது வந்து நான் புக்ஸ் ஐ வாண்ட் டு ரீட் சூன்ல வந்து நான் இதை பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ இந்த புக் வந்து நான் வந்து செகண்ட் ஹேண்ட் புக் எந்த கண்டிஷனில் வாங்கினேன். ஆக்சுவலி வந்து 100 வாங்கினேன். ஐ திங்க் இட்ஸ் அ ப்ரிட்டி குட் டீல் பிகாஸ் இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் ஒர்ஸ்ட் கண்டிஷன்லாம் புக் கிடையாது. ஜஸ்ட் இந்த ஸ்டெயின்ஸ் தான் இருக்குது. மற்றபடி புக் வந்து ப்ரிட்டி குட் கண்டிஷனில் தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு இது நல்லா பட்டுச்சு, அதனால நான் இந்த புக்கை வாங்கினேன். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ரெஷ் புக் தான், ஆக்சுவலி நியூ புக். இது வந்து இந்த சைலண்ட் பேஷன், இதுவுமே நான் படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இந்த ரெண்டு புக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு புக்ஸுமே நான் படிக்கல, இனிமேட்டு தான் படிச்சு நான் எப்படி இருக்கேன்னு உங்களுக்கு ரிவ்யூவும் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடியே ஒரு 4-5 நிறைய ஒரு புக்ஸ்லாம் நான் படித்தேன், நிறைய இருக்கு உங்களுக்கு சொல்கிற ரிவ்யூ கொடுக்கறதுக்கு, பட் என்னால் வீடியோ தான் எடுக்க முடியல. ஸோ ஃபைனலி இப்போ வந்து ரிவ்யூ எடுக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுல. ஸோ ஒரு ஒரு புக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வித்தவுட் கெட்டிங் டிலே லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன புக்கோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, ஆக்சுவலி உங்களுக்கு டைட்டில் பார்த்தே எந்த ஆத்தர்னு தெரிஞ்சிருக்கும். என்னோட இட் என்ஸ் வித் அஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் அந்த புக்கை இவ்வளோ லவ் பண்ணுன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அந்த புக்கு. ஸோ அந்த ஆத்தரோட புக்கை தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆக்சுவலி நான் அந்த வீடியோ எடுக்கும்போது அந்த புக் அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. ரொம்ப ஆக்சுவலி அந்த நம்ம இந்தியா கண்டிப்பாக இந்தியாவில் போட்டிருந்தால் சில புக்ஸ்லாம் வந்து இந்தியன் ஹிந்தியில் தான் ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷில் ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க. பட் அந்த புக்கு மட்டும் இங்கிலீஷில் மட்டும் தான் ரிவ்யூஸ் இருந்துச்சு. இந்தியாவில் அவ்வளோ அந்த புக்கு அவ்வளோ பேர் படித்த மாதிரி தெரியல. பட் ஆஃப்டர் நம்ம இந்தியாவில் டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்க. பட் மற்ற கண்ட்ரீஸ்லாம் இருக்கும்போது டிக்டாக்ல அந்த புக் வந்து ரொம்ப அப்படியே ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஐ டென்ஸ் வித் அஸ் ரொம்ப ரொம்ப அப்படியே எக்ஸ்ட்ராடனரி ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்படியே ஆத்தருக்கும் பயங்கர ரெகனைசேஷன் அதெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்தியாவிலும் நிறைய பேருக்கு அந்த புக்கை பற்றி தெரிஞ்சிருக்கு, நிறைய பேர் வாங்கி படிச்சிருக்காங்க. ஸோ அதை எனக்கு ரொம்ப ரொம்ப அந்த கேரக்டர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஆத்தரோட புக்கு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்னன்னா No. 9 பை கொலீன் ஹூவர். ஸோ இந்த புக் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கிஃப்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி புக் ஹாலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கொலீன் ஹூவரோட 9th பெஸ்ட் செல்லிங் நாவல். கரெக்டாக உங்களுக்கு கோயின்சிடன்ஸாக இருக்கும், No. 9 அவங்களும் 9th பெஸ்ட் செல்லிங் நாவல். ஸோ இதோட ஜான்ரா என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டெம்பரரி ரொமான்ஸ். இந்த புக் வந்து நீங்கள் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ், ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட், ஒரு நிறைய அந்த லிரிக்கல் ஒரு ரைட்டிங்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதுலேருந்து. ஸோ நிறைய பேர் நான் ஒவ்வொரு வீடியோவிலும் நிறைய பேர் கேட்குறீங்க இதை வந்து under 18 படிக்கலாமா இந்த புக்ஸ்லாம். ஸோ இனிமேட்டு டெய்லியும் நான் ஒவ்வொரு புக் ரிவ்யூ கொடுக்கும் போதும் அது எந்த ஏஜ்க்கு மேலே படிக்கலான்றதோ, ஐ மீன் அபோவ் 18 under 18 நான் சொல்லிடுறேன். பிகாஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல சில பேர்லாம் கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்காக ஸோ இதை வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அபோவ் 18 படிக்கிறவங்களுக்கு இது ஃபைன், பட் under 18 இந்த புக் வந்து இட்ஸ் நாட் குட். ஸோ வித்தவுட் கெட்டிங் டிலே, ஸோ இந்த புக் என்ன ஸ்டோரி அதெல்லாம்ன்றதை பார்ப்போம். இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேலன் வந்து அவங்க அப்பாவோட ரெஸ்டாரண்ட்டில் பேசிகிட்டு இருக்கா. ஃபேலன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கதையோட ஹீரோயின். அவங்க அப்பா கிட்ட வந்து நான் வந்து எல்ஏலேருந்து நியூயார்க், அவங்க எல்ஏல இருக்காங்க, எல்ஏலேருந்து நான் நியூயார்க் போகிறேன், நான் வந்து ஆக்ட்ரஸ் ஆகணுன்றதுக்காக நான் சொன்ன மாதிரி அதுதான் என்னோட கோல். அவங்க அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட் கேரக்டர்லாம் பண்ணி கொஞ்சம் பெரிய ஆக்டராக இருப்பாங்க தெரியுமா, அவங்களோட பொண்ணு. ஸோ அவள் சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பாவோட செட்டு போயிட்டு இருக்கும் போது ஸோ வந்து நானுமே ஆக்ட்ரஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த அவளுக்கு அந்த ட்ரீம் இருக்கும். பட் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டில் வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துடும். அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல அவளுக்கு இந்த மூஞ்சி ஃபுல்லாக அந்த பாடி பாதி வந்து எரிஞ்சு போயிடும், இந்த ஸ்கார்ஸ்லாம் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு அவங்க அப்பா தான் காரணம்ன்ட்டு ரொம்ப அவள் கோபமாக இருப்பாள். ஸோ அவங்க அப்பா கிட்ட ஒழுங்காக கூட அவள் பேச மாட்டான். ஆனால் அவங்க எப்போ அவங்க அப்பா என்ன சொல்லுவார், உன்னால் வந்து இதை இந்த ஃபேஸ் வச்சுட்டு உன்னால் ஆக்ட்ரஸ் ஆக முடியாது, நீ வந்து வேற ஏதாவது ட்ரை பண்ண, இன்னும் நிறைய இருக்குது. அவளுக்கு வந்து கோபமாக இருக்கும், இந்த ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு இதுக்காக என்னால் ஆக்ட்ரஸ் ஆக முடியாது எல்லாம் உங்களால் தான் சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து பயங்கரமாக ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது அவளுக்கு ரொம்ப அழுகழுகியா வந்துடும், ஏன் நம்மளுக்கு இப்படியாச்சு. ஆனா வந்து அவள் ஒரு குறிக்கோளோட இப்போ நான் கண்டிப்பா நியூயார்க் போறேன், நான் கண்டிப்பா வந்து அங்க ஃபர்ஸ்ட் தியேட்டர் போய் அங்க வந்து நான் தியேட்டர்ல நடிப்பு கடுத்துட்டு அப்புறம் வந்து நான் ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலோட இருப்பா. அப்பாவை என்ன அவ ரொம்ப
கோவப்பட்டு பேசி அவளுக்கு அழுக வந்தோன்னா அவள் ரெஸ்ட் ரூம் போவான். வாஷ்ரூம் போயிட்டு அவள் வந்து ஃபேஸ்லாம் இது பண்ணிட்டு வரும்போது அங்கேருந்து ஒரு பையன் அவளை பார்த்துட்டே இருப்பான். இவளுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும், என்ன இந்த பையன் நம்மளே பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேலை நம்ம ஸ்கார்ஸ்னால ஒரு மாதிரி நம்மளை பார்க்குறான் போல அவளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகிடும். பட் இருந்தாலுமே நம்மளை மூஞ்சி யாரோ முகம் கொடுத்து பார்க்குற அளவு கூட நம்ம மூஞ்சி போய் இல்லைன்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த இன்செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப இருக்கும். ஸோ திருப்பி அவங்க அப்பா கூட வந்து பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவள் பார்த்தா தெரியுமா அந்த பையன், அந்த பையன் வந்து திடீர்னு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் ஐ மீன் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவான். என்ன நீ இன்னும் இருக்கியா, இன்னும் நீ கிளம்பலையா அப்படின்ற மாதிரி, என்ன பே இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி அவளுக்கு ஒன்றுமே புரியாது. என்னடா என்ன திடீர்னு இப்படி பேசுகிறா அப்படின்னு சொன்னோன்னா அப்படி தான் அவளுக்கு புரியும், ஓ நம்ம அப்பா கிட்டேருந்து இந்த கான்வர்சேஷனை பிரேக் பண்ணுறதுக்கு இவன் நம்மளை ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே பிளே அவங்க பண்ணுவான். அவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது ஆக்சுவலி அவங்க அப்பா வந்து கடைசியில் போயிடுவார். இதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் வரும். கனெக்ஷன் வந்துட்டு அவங்க வந்து ஒரு டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ தேவருக்குள்ள சம் சார்ட் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து இதாகிடும். அது நிறைய நடக்கும். ஆக்சுவலி நீங்கள் அதெல்லாம் ரொம்ப படித்தாதான் உங்களுக்கு வந்து ரொம்ப அது இதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு மியூச்சுவல் அட்ராக்ஷன் வந்தோடனே கேட்பான், உன்னோட ஃபோன் நான் வந்து கண்டிப்பாக நியூயார்க் போகிறேன்னு அவனுக்கும் தெரியும். ஸோ உன்னோட ஃபோன் நம்பர் இமெயில் ஏதாவது தா அப்படின்னு சொல்லும் போது, நோ இப்போ வந்து அவளுக்கு வந்து இப்போ 18 ஏஜ். ஸோ வந்து அவள் என்ன சொல்லுவா, 18 என்னால் இப்போதைக்கு என்னால் வேறு எதையுமே யோசிக்க முடியாது, எனக்கு எதுவுமே யோசிக்கிற சிந்தனை இல்லை, இப்போதைக்கு என்னோட கெரியர் தான் எல்லாமே. ஸோ என்னால் வேறு எதுவுமே யோசிக்க முடியாது, மேபி நம்ம 23 ஏஜ் வரும்போது நான் இதை பற்றிலாம் யோசிக்கலாம். அதே என்ன ஸ்பெசிஃபிக்காக 23, எங்கள் அம்மா எப்பயுமே சொல்லுவாங்க 23 தான் நம்மளுக்கு வந்து திங்கிங் எபிலிட்டி, நம்ம என்ன டிசிஷன் எடுக்கிறோன்ற அந்த புரிதல்லாம் இருக்கும். ஸோ நான் அப்போ வேணால் பார்க்கலாம், அது வரைக்கும் என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு அப்படியே அவன் சொல்லிடுவான். ஸோ பென் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டிங் ரைட்டர், அவனுக்கு எழுதுறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் ரீசெண்டாக அவன் எதுவுமே எழுதலை. ஸோ அவன் வந்து அந்த ஏர்போர்ட்ல அவளை விட போகும்போது அவள் வந்து ஃபேலன் வந்து சொல்லுவா, பென் நீ வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரொமான்டிக் நாவல் எழுதணும், நீ நல்லா எழுதுவே, ஆக்சுவலி நீ ஒரு நல்ல ஆத்தரா வரும். அவனும் சொல்லுவான் அந்த 5 நீயும் நல்ல ஒரு ஆக்ட்ரஸா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவன் சொல்லுவான், நான் ஒரு ரொமான்டிக் நாவல் எழுதணும்னா நீ ஒரு டீல் போடணும், நீ வந்து கண்டிப்பாக ஆடிஷன் வந்து வார வாரம் கொடுக்கணும், நீ வந்து உன்னோட கோலை விடவே கூடாது, நீ கண்டிப்பாக ஆடிஷன் அப்படி நீ பண்ணனா நான் வந்து ரொமான்டிக் புக் நம்மளை வச்சே எழுதுவேன், நம்ம ஸ்டோரி வச்சு. அப்போதான் அவனுக்கு டப்புன்னு ஒரு ஐடியா வரும், என் நாவலுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதோட நம்மளும் இது பண்ணலாம், உன்னோட 23 அந்த ரூல் கூட இது செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு டீல் சொல்லுவான். அதில் என்னன்னா இந்த 23 அவளுக்கு ஏஜ் வர வரைக்கும் கரெக்டாக 18 to 23 ஒரு 5 இருக்கும். அந்த 5 அப்போ நம்ம இன்னைக்கு அவங்க பேசிட்டு இருக்க அந்த நாள் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ண நாள் வந்து நவம்பர் 9. ஸோ அந்த நவம்பர் 9 வந்து ஒவ்வொரு வருஷமும் அவங்க மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஐடியா சொல்லுவான். அவளுக்கு வந்து இது வியடா இருக்கும், இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும். அவன் சொல்லுவான், இந்த நாள் இதே ரெஸ்டாரண்ட்ல நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் 23 வரைக்கும் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ நோ ஃபோன் கால்ஸ், நோ இன்ஸ்டாகிராம் ஐடி, நோ ஃபேஸ்புக் ஐடி, நோ இமெயில்ஸ், எதுவுமே கிடையாது. இப்போ விட்டுட்டு போறதுன்னா உன்னை ஏர்போர்ட்ல நான் விட்டுட்டு போயிடுவேன். ஸோ இந்த நாள் வந்து உனக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம் ரெண்டு பேரும் மீட் பண்ணலான்னு சொல்லுவோம். அவளுக்கும் அது வந்து புதுசாக இருக்கும், ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம், பிகாஸ் வந்து இது வந்து யாருக்குமே ஹார்ம்ஃபுல்லாக இருக்க போதில்ல, நெக்ஸ்ட் இயர் மறந்து போச்சுன்னா அப்படியே மறந்து போயிடலாம் சொல்லிட்டு ஒரு ஹோப்லெஸ்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த கதை எப்படி சொல்கிறாங்கன்னா, இதுக்கு மேலே எப்படி போகிறோன்னா, அவங்க அடுத்த வருஷம் மீட் பண்ணாங்களா, அந்த 5 அவங்க தொடர்ந்து மீட் பண்ணாங்களா, அப்படி தொடர்ந்து மீட் பண்ணால் ஒரு ஒரு வருஷமும் அவங்க கண்டினியூஸாக மீட் பண்ணாங்களா, இல்லைனா ஏதாவது ஒரு வருஷம் விட்டு போச்சா, இல்லை அவங்க இன்னும் அவங்க லவ்ன்றது இல்லை ஒரு அட்ராக்ஷன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு, அது லவ்ல போய் முடிஞ்சுதா இல்லை வேற ஏதாவது. இதுல என்னன்னா இதுல ஒரு பிக்கஸ்ட் அந்த கிளைமேக்ஸில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும் உங்களுக்கு, சர்ப்ரைஸுன்றதோட ஒரு ஷாக்கிங் ஒரு இதுவாகவே இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் நான் இதில் சொன்ன மாதிரி இதில் நான் அவ்வளோ ரிவீல் பண்ணல, பிகாஸ் ரிவீல் பண்ணால் கதையோட அந்த டெக்ஸ்டர் அந்த ஸ்டோரியை ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடும், உங்களுக்கு வாங்கி படிக்கிறதுக்கு கூட அந்த த்ரில் இருக்காது நான் சொன்னேன்னா. ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி. ஸோ இந்த புக்கோட மெயின் கேரக்டர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பென் அண்ட் ஃபேலன் தான். இதோட சைட் கேரக்டர்ஸ் யார் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபேலனோட அப்பா வந்து மெயின் கேரக்டராக பிளே பண்ணுறாரு, அதுக்கப்புறம் பென்னோட அண்ணாங்களாம் ரொம்ப ரொம்ப மெயின் கேரக்டர் பிளே பண்ணுறாங்க. ஸோ அந்த புக் படிக்கும் போது அவங்க அண்ணா ஏன் மெயின் கேரக்டர் பிளே பண்ணுறாங்கன்ட்டு உங்களுக்கு ரொம்ப புரியும். ஸோ அவர் தான் வந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன், நிறைய ஆக்சுவலி இதில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. இதில் வந்து பென் அண்ட் ஃபேலனை பற்றி முக்கியமாக சொல்லணும்னா, ஆக்சுவலி கொலீன் ஹூவர் புக்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா கேரக்டர் வந்து பர்ஃபெக்டாகவே இருக்க மாட்டாங்க,
தே வில் பி சோ ரியல். நம்ம வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். பென் வந்து ஒரு ஃப்ளாட் கேரக்டர், ஃபேலன் வந்து ஒரு ஃப்ளாட் கேரக்டர். ஸோ தே மேக் மிஸ்டேக். ஸோ அதுதான், தட்ஸ் வாட் மேக்ஸ் இட் சோ ரியல். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ரெண்டு கேரக்டர்கிட்டையும் பிடிச்சிருந்துச்சு. பென் ஒரு இது தரையும் அவங்க மீட் பண்ணும் போது, ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் ஒரு அந்த மீட் பண்ணுற அந்த ஃபை இந்தோட புக்கோட ஃபார்மேட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இவங்க நீங்கள் ரெண்டு பேரோட எமோஷன்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும். ஆக்சுவலி பென்னும் சரி ஃபேலனும் சரி, நான் சொன்ன மாதிரி இதில் ஒருத்தவங்க சுப்பீரியர் ஒருத்தவங்க கீழே அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ரெண்டு பேருமே மிஸ்டேக் பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் இது பண்ணுவாங்க. ஸோ தே மேக் பர்ஃபெக்ட் காம்பினேஷன் அப்படி தான் சொல்லணும். ஸோ எனக்கு இந்த புக்கில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, உண்மையாக இது ரொம்ப 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 எனக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ் கான்செப்டாக இருந்துச்சு. நான் எந்த புக்லேயுமே படிக்காதது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி இட் எண்ட்ஸ் வித் திஸ் புக் தான். நான் கொலீன் ஹோவர் புக்ஸ்லேயே நான் ஒன்றே ஒன்று படிச்சிருக்கேன். அன்ஃபார்ச்சுனலி நான் வேறு எந்த புக்ஸுமே அவங்களோடது படிக்கல. ஆக்சுவலி இதுதான் நான் அவங்களோட செகண்ட் புக் படிச்சிருந்தது. நான் ஒரு பயத்திலே படித்தேன். பிகாஸ் எனக்கு அந்த புக்கு சில ஆத்தர்ஸ்லாம் ஒரு புக் நல்லா எழுதுவாங்க, இன்னொரு புக் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடும். ஸோ அந்த ஒரு இதில் தான் கூட, பட் சீரியஸ்லி அவங்க வேர்ட்ஸ் அந்த வேர்ட்ஸ்லாம் ஏதோ ஒரு மேஜிக் இருக்குதான் நான் சொல்லணும். அவ்வளோ கிரிப்பிங்காக இருக்கும், அவ்வளோ இதாக இருக்கும். நான் எப்பயுமே கொலீன் ஹூவர் புக்ஸ் படிக்கும் போது மட்டும் நான் ரியலி சொல்கிறேன், வேறு எந்த புக்ஸ்லையும் ரொம்ப ரேர் எனக்கு இது ஃபீல் ஆகுது. நானே அந்த கதைக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும், கிரிப்பிங்காக அவ்வளோ இருக்கும். அந்த வேர்ட்ஸ் வந்து என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும், ஒவ்வொரு வேர்டுமே பயங்கர அஃபெக்ட் பண்ணும் என்ன. லைக் அந்த கதையும் சரி, அந்த கதையும் ரொம்ப என்னை இது பண்ணும். ஸோ அந்த மாதிரி புக் தான் இதுவும். ஸோ இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக்கோட ஃபார்மேட்டே எப்படி இருக்கும்னா, அவங்க 5 இயர்ஸ் சொன்னால, ஸோ இந்த 5 இயர்ஸ்க்கான இதுதான், அந்த 5 டேஸ்க்கான புக்கு தான் இது. அவங்க ரெண்டு பேரும் 5 இயர்ஸில் ஒரு ஒரு வருஷமும் மீட் பண்ணுவேன்னு சொன்னாங்க. அந்த 5 டேஸ் ஃபுல் ஸ்டோரி தான் இங்கே. நீங்கள் இந்த புக்கில் படிச்சிங்கன்னா ஒரு ஒரு இயருக்கான ஸ்டோரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா 1st இயர்னு ஒன்று இருக்கும், அப்புறம் 2nd இயர்ன்னு இருக்கும், அந்த மாதிரி நிறைய இருக்கும். இங்கே இருங்க, நான் உங்களுக்கு ஒரு பேஜ் காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 3rd நவம்பர். ஸோ அந்த மாதிரி 1st நவம்பர், 2nd நவம்பர், 3rd நவம்பர், 4th நவம்பர், 5th நவம்பர். ஸோ அவங்க மீட் பண்ணாங்களா, இல்லை அந்த நவம்பரில் வேறு ஏதாவது வச்சா மீட் பண்ணாமல், ஸோ அவங்க மீட் பண்ணாமலே போயிட்டாங்களா, அந்த மாதிரி நிறைய இதுக்கு ஆன்சர் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னல ஒரு சஸ்பென்ஸ், ஒரு ட்விஸ்ட் நிறைய இருக்கேன். ஆக்சுவலி அந்த புக்கோடு இங்கே வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பயங்கரமாக. ஸோ இதோட எனக்கு சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த புக் பிடிச்சிருந்துச்சு. அதோட நீங்கள் வந்து ஒரு பேஷனேட்டாக இருக்கும் இந்த லவ்லாம், ரொம்ப வந்து எப்படி சொல்றது, யூ கேன் ஃபீல் ஆல் தோஸ் மொமெண்ட். அவங்க எப்படி வந்து அந்த வேர்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த புக்கை படிக்கிறதா இருந்தீங்கன்னா, சில கான்செப்ட்லாம் வந்து அவங்க கண்ட்ரி கான்செப்டாக இருக்கும். ஸோ நீங்களாம் அதுக்கு ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி நீங்கள் அவங்க கான்செப்டுக்கு வந்து அடாப்ட் ஆகி போல. ஸோ எடுத்தோடனே நான் தான் சொல்கிற மாதிரி, பிகினர்ஸ் வந்து இந்தியன் புக்கை வந்து படித்தோன்னே கொஞ்சம் அடுத்தடுத்து டிஸ்கவர் பண்ணும் போது இந்த மாதிரி புக்ஸ்லாம் எடுங்க. எடுத்தோடனே இந்த மாதிரி புக்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகிறது வந்து ரொம்ப இதாக இருக்காது. உங்களுக்கு அந்த ஸ்டோரி புரியும் பட் வந்து இருந்தாலும் அந்த கனெக்ஷன்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஐ ப்ரெஃபர் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் இருக்கும்போது இந்தியன் புக் எடுக்கிறதே நான் அது பெட்டர்னு சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு இந்த புக்கில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யார் யாருக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரொமான்ஸ் நாவல் படிக்கணும்னா, ஒரு பேஷனட்டான லவ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் இந்த புக்கை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதோட ஹார்ட் பிரேக் அதெல்லாம் ரொம்ப, பிகாஸ் கொலீன் ஹூவரோட புக் வந்து ஒரு ஹார்ட் பிரேக் இல்லைனா அது ஒரு கொலீன் ஹூவர் புக்கே கிடையாது. அதே மாதிரி நான் பிகாஸ் நான் அக்லி லவ் புக்கை படிச்சுட்டு அந்த ரிவ்யூவும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வருது. ஸோ அந்த உங்களை வந்து எப்படி ஒரு மொமெண்ட் ஆஃப் டைம்ல வந்து ஒரு மொமெண்ட்ல வந்து அவங்க உங்களை அழ வச்சிருவாங்க, கண்ணன் தண்ணி வந்தே தீரும். ஸோ அப்படி வந்து கொஞ்சம் நான் வந்து சில மொமெண்ட்லாம் ஆழணும், சில மொமெண்ட்லாம் என்ஜாய் பண்ணணும், அந்த மாதிரி நினைச்சிங்கன்னா, சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கணும் அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா இந்த புக் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலி நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன், நிறைய ரிவ்யூஸும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். எனிமேட்டு நானும் கொஞ்சம் கன்சிஸ்டாக வீடியோ கண்டிப்பாக போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து டீலாகவும் இருக்கலாம், ஷார்ட் ஸ்டோரியாக இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இருக்க வச்சுட்டே இருங்க. நெக்ஸ்ட் ரிவ்யூவில் வந்து நான் கண்டிப்பாக ஒரு நல்ல புக்காக உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம், நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ உங்களை ஒரு நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அச்சு தென், பாய்.